ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். மை நேம் இஸ் கௌதம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, தனுஷ்கோடியில் இருக்கேங்க. ஸோ சவுத் இந்தியா, சவுத் தமிழ்நாடு, தனுஷ்கோடிக்கு தான் எனக்கு ஃபஸ்ட் டைம். இப்போ தான் நான் முத முத வரேன். செம்ம அழகாக இருக்குது. அந்த கடைசி எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து நான் போயிட்டு இப்போது இந்த இடத்துக்கு நான் இருக்கேன். இந்த இடம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஓல்டு சர்ச்சு, அப்புறம் ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்து இந்த இடத்துல இருந்துருக்கு. அண்டு இங்கே பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ். ஸோ இந்த இடமே வந்து செம்மையாக இருக்குது. இந்த இடம் பார்க்கவே வந்து ஒரு டெசர்ட் ஏரியா மாதிரி இருக்குது. சாண்ட் டியூன்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. செம்ம லொக்கேஷன். இதெல்லாம் அந்த டைமில் சர்ச்சாக இருந்திருக்கு போல. ஸோ நான் ராமேஸ்வரமில் தான் தங்கியிருந்தேன், ஸ்டே பண்ணியிருந்தேன். பாரத் சேவா சங்கம்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மடம். அங்கே வந்து ஒரு நைட்டுக்கு 300 ரூபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணாங்க. நான் 2 டேஸ் இருந்தேன். ஸோ நான் இன்னைக்கு இதை பார்த்து முடிச்சுட்டு நான் இன்னைக்கு கிளம்பிட்டேன். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா பட்ஜெட்டாக ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துக்கு போங்க. உங்களுக்கு வந்து ஃபுட்டும் வந்து அவங்களே சில டைம் கொடுப்பாங்க. உள்ளே வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, நம்ம வேணும்னா சாப்பிட்டுக்கலாம். ஒருவேளை இதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனோட ஆஃபீஸாக இருக்கலாம்னு நினைக்கிறேன், தெரியல. வெளியே போயிடலாம். இந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ஒயிட் டெசர்ட் மாதிரி இருக்கு. நம்ம ஊர்லேயே ஒரு டெசர்ட் இருக்கு, தமிழ்நாட்டிலேயே. இந்த வழி தான் வந்து ரயில்வே ட்ராக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க, பட் அது உண்மையா இல்லையான்னு தெரியல. அந்த டைமில் ட்ரேடிங்லாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சைடில் ஷிப்பில் ஏதாச்சும் வந்துச்சுன்னா இந்த சைட்லேருந்து ட்ரெயினில் ஏற்றிட்டு போவாங்களாட்டிருக்கு. ஹே, என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? உன் பேர் தன்யா. உன் பேர் அகோனி. ஆ சொல்லு. டாடா டாடா.
அக்கா இந்த சர்ச் எவ்வளோ வருஷம் பழசு? 1964ல அழிஞ்சது. அப்படிங்களா? பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினாங்க. இங்கேயே ரயில்வே ஸ்டேஷன் இருந்திருக்கா? அதுவும் வந்து எல்லாம் போயிடுச்சு. எல்லாமே சரி சரி சரிங்கக்கா. இங்கே கடையிலலாம் இங்கே தண்ணி எடுத்து தெளிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது பக்கத்துலேயே ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்குங்க. இதோட ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இந்தளவுக்கு தோணுனாவே நல்ல தண்ணி கிடைக்கும்னு சொல்கிறாங்க, ஊற்று தண்ணி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஐயோ, இந்த மீன் பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரியே இருக்கு. என்ன மீனா இது? சூட. சரி சரி சரி. எவ்வளோ நாளைக்கு காய விடுவீங்க? ஒரு கிலோ எவ்வளோக்கு விற்பீங்க? ஒரு கிலோ 30 ரூபாய்க்கு பச்சைக்கா. சரி சரி சரிங்கண்ணா. ஆ, வாங்கி உப்பிடிச்சிக்கிறது எப்படி ஒரு ஒரு 100 ரூபாய்க்கு விற்பாங்க. எப்படின்னா பச்சையில் வந்து வெயிட்டு கூட இருக்கு. சரி சரி சரி. காயப்பட்டோடனே வெயிட் குறையும். ஆமாம், வெயிட் சாப்பிட்டு வரும். ஆமாம். அப்போ அதை அந்த ஈக்களுக்கு ரெண்டு வந்து கூட வச்சா தான் அவங்களுக்கு ஒன்று. அதில் 3 கூட்டம் காய். ஆமாம் ஆமாம். ஒரு ஈக்கள் போட்டி நாக்கி 350 ரூபா தான் காய். ஆமாம். ஆஹா. அப்போ அந்த 2 கிலோ காசு சேர கூட வச்சு விற்றா தான் நம்ம உடல் உழைப்புள்ள கூலி கிடைக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். சொல்ல புரியுதா? இவங்கெல்லாம் வந்து லாபம் அதிகமாக வைக்க முடியாது. வாங்கி விற்கிறதுனால உடல் உழைப்பு அந்த காசுகள் கிடைக்கும். ஓகே ஓகே. இதுலேயே வித்தியாசம் இருக்கு. ஆமாம், இந்த இது நீளம் இருக்குல்ல, இது அகலம் இருக்குல்ல, தெரியுதா? ஸோ கைஸ், இதுதான் வந்து ரயில்வே ட்ராக்கு, பாம்பன் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்களே. ஸோ இப்போ வந்து இங்கே புது பிரிட்ஜ் வந்து கட்டுறாங்களாமா? பாம்பன் பிரிட்ஜ் பக்கத்துலேயே புது பிரிட்ஜ் வந்து கட்டுறாங்களாமா? அது கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு ரைட் சைட்லேயே இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ நாள் ஆகும்னு தெரில. கடல் தண்ணிலாம் அப்படியே ப்ளூ கலரில் இருக்கு, ஸ்கை ப்ளூ கலரில் செமையாக இருக்கு.
பாம்பன் பிரிட்ஜ் வந்து இந்த பாம்பன் பிரிட்ஜ் வந்து ரொம்ப கீழே இருக்கு. லோக்கல்ஸ் இங்கே ஒரு 50 வீடு கிட்ட இருக்கு பிரிட்ஜ் பக்கத்துலேயே. நான் இப்போ இந்த பிரிட்ஜு கிட்ட நின்றுருக்கேன். ட்ரெயின் வர மாதிரி சவுண்ட் கேட்குது. ட்ரெயின் இஸ் கம்மிங். நீங்கள் ட்ரெயினில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடியே ஏறிடணும். ஸோ கரெக்டாக ராமேஸ்வரமில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அங்கேருந்து இந்த ட்ரெயின் வந்து இப்போ கிளம்பி போயிட்டுருக்கு. ராமேஸ்வரம் டு திருச்சி. ஸோ இந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அவ்வளோதான், ட்ரெயின் கிளம்பி போயிடுச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த ஜேசிபிலாம் வச்சுருக்காங்க. ஸோ நான் இங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். இங்கே ஒருத்தரை மீட் பண்ணேன் லோக்கல் வில்லேஜில். அவர் இந்த கருவாடெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் அவங்க கடலுக்குள்ளெலாம் போயிட்டு எப்படி மீன்லாம் பிடிச்சிட்டு வருவாங்கன்றதை பற்றி நிறையா விஷயம் சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ அவ்வளோதாங்க, ராமேஸ்வரம் இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். ஆனால் நிறைய மெமரிஸ் வந்து கொடுத்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.